விடுதலை புலிகளை தோற்கடித்து நாட்டில் தீவிரவாதத்தை ஒழித்தவர்கள் தற்போதைய அரசாங்கத்தில் விரட்டி விரட்டி பழிவாங்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு இன்று திங்கட்கிழமை உதய கமன்பில அழைக்கப்பட்டிருந்த நிலையில் பந்துல குணவர்த்தனவும் உடன் சென்றார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே பந்துல மேற்குறித்தவாறு குறிப்பிட்டார். உதவு கரப்பு அனுபல துள்ள சாயோகிய தக்கப்பு சியலு தினாட்ட இலவ இலவ குமந்திரண காரியலேச பிரகார இல்லகிரி மக்தமாய் அந்த தவசில் ஆங்கிய சமாஜத்துல தக்கின் ஒன்றிணைந்த எதிரணியினருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் அரசியல் சூழ்ச்சியே இவ்வாறான விசாரணைகள் என தெரிவித்த பந்துல, நாட்டை பிரிப்பதற்கு எதிராக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் குரல் கொடுத்து வரும் ஒருவரே உதய கம்மன்பில என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தீவிரவாதத்தை ஒழிக்க பாடுபட்ட முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், அரசியல்வாதிகள் மற்றும் இராணுவத்திற்கு எதிரான செயல்பாடுகளையே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தற்போது விசாரணைக்கு என உள்ளே செல்பவர்கள் வெளியே வருவார்களா இல்லையா என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பந்துல, நடக்கும் விடயங்களை அவதானிப்பதற்காகவே தாம் உள்ளிட்ட குழுவினர் உடன் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார்.